ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை பரோட்டா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீட்லேயே எப்படி டேஸ்டியாக முட்டை பரோட்டா செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய கடாய் வைக்கிறேன். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு பெரிய தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 5 முட்டை எடுத்திருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்தது 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அடுத்தது 1 டீஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். அடுத்தது 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து 4 பரோட்டா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா நல்லா பரோட்டாவில் வந்து நல்லா கோட் ஆகாது, அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கோங்க. பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா முட்டை வந்து நல்லா கோட் ஆகிருக்கு. இப்போ இதை வந்து இந்த கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கொத்தி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ அடுத்தது 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட முட்டை பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.